ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு மாமிஸ் அண்ட் லிட்டில்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஹேர் ஆயில் பற்றி பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எனக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகுது, ஹேர் ஃபாலுக்கு டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் என்னோட ஹேர் கேர் ரொட்டீன் பற்றியும் கேட்டிருந்தீங்க. சரின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த வீடியோ போட போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் டெலிவரிக்கு அப்புறம் ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக ஹேர் ஃபால் ஆகதான் செய்யும், பயப்படாதீங்க. அது வந்து நீங்கள் ஹெல்த்தியான டயட் எடுத்துக்கிட்டாலே போதும். அண்ட் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுற மதர்ஸ்க்கும் நான் சொல்லிக்கிறேன், ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ரெஸ்ட் எடுங்க. ஸோ அது ரொம்பவே முக்கியம். அண்ட் சரி, வாங்க ஹேர் ஆயில் பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஹேர் ஃபால் ஹிஸ்ட்ரி இருக்குதுங்க. எனக்கு வந்து ரொம்பவே ஹேர் ஃபால் ஆச்சு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏஜ் அட்டன் பண்ணும்போது வரிசையாக, அடுத்தது வந்து டைஃபாய்ட் ஃபீவர், அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சிக்கன் பாக்ஸ், இப்படி வரிசையாக எனக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிச்சிச்சு, ப்ளஸ் டேண்ட்ரஃபும் பயங்கரமாக இருந்தது. ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து ஹேர் மேலே வந்து அவ்வளோ கிரேஸ் கிடையாது அந்த வயசில். பட் என்னோட பாட்டி தான் பார்த்துட்டு ஹேர் ஃபால் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி எனக்கு யூஸ் பண்ண கொடுத்தாங்க. ஸோ அப்போருந்து நான் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அண்டு இந்த ஹேர் ஆயில் தான் இப்போ வரைக்குமே நான் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் அப்பப்போ ப்ரிப்பேர் பண்ணிப்பேன், நான் முடியலன்னா பாட்டி ஊர்லேருந்து வரும்போது கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ இதே தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். கெமிக்கல்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம குறைச்சாகணும். ஒரு ஒருத்தவங்களுக்கு வந்து ஒத்துக்காது, ஒரு ஒருத்தவங்களுக்கு வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஹெரிடிட்ரியாகவே வந்து ஹேர் ஃபால் ஆகும். ஸோ அவங்களுக்கு வந்து கெமிக்கல் ஃபுல்லாக நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களோட பியூட்டி சீக்ரெட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் ஷேர் பண்ண மாட்டாங்க. பட் நீங்கள் எல்லாம் வந்து என்ன அக்கா, சிஸ்டர், சிஸ் அப்படின்னு தான் கூப்பிட்றீங்க. அக்கா எனக்கு வந்து டிப்ஸ் கொடுங்க, அக்கா சொல்லுங்க, அக்கா ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உரிமையோடு கேட்குறீங்க. பட் எனக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, ஒரு கூட பிறக்காத ஒரு சொந்தமாக தான் நான் பார்க்குறேன். ஒரு சில ஜென்யூனான வந்து பீப்புள் இருக்கீங்க, அவங்க தான் வந்து ரொம்ப வந்து எம்எல்ஏ கேர் எடுத்து நீங்கள் பேசுகிறீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ஹேர் ஆயில் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம். அண்டு வாட்ஸ்அப்பில் வந்து வாட்ஸ்அப் ஆர்டர் கூட இருக்குது, நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு அதில் கூட நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணணும்னா ப்ளீஸ் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சிலர் வந்து நம்பர் எடுத்துட்டு கால் பண்ணி கதை கதையாக பேசுகிறீங்க, எனக்கு வந்து அதுக்கு டைம் இல்லைங்க, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நான் வந்து டக்குன்னு பேசிட்டு இது கட் பண்ணால் ரூடாக இருக்கும், அதுவும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். எனக்கு என்னோடய சேனல் வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கே புரியும் நான் தனியாக வந்து என்னென்ன வேலை பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிவிட்டு. ஸோ ப்ளீஸ் அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க, வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணணும்னா பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து இந்த ஆயிலோட இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்குறேன். மெயின் ப்ரிப்ரேஷன் சொல்ல மாட்டேன், மெயின் ப்ரிப்ரேஷன் பார்த்திங்கன்னா நிறைய வேலை இருக்குது. அந்த அரைச்சி அண்ட் அதை பதப்படுத்தணும், பதப்படுத்தி அதுக்கப்புறம் தான் வந்து ஆயில் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ வந்து சிம்பிளாக மெயினாக வந்து உங்களுக்கு வந்து அவுட்லைன் மட்டும் நான் கொடுத்துட்றேன். இப்போது இதுதான் வந்து ஹேர் ஆயில் பாட்டில். இது வந்து 125 ml பாட்டில். இதில் ஃபஸ்ட்டு நம்ம இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். இன்க்ரீடியன்ஸ் வந்து ஆனியன் சீடு. ஆனியன் சீட்னா ரெட் ஆனியன் வித சின்ன வெங்காயம், அதுதான் அதோட சீட்ஸ் தான். அண்ட் கலோஞ்சி சீட்னா கருஞ்சீரகம், பேசில் சீட்னா சப்ஜா சீட்ஸ், பிரிங்கராஜ்னா கரிசலாங்கண்ணி, ஹைபிஸ்கிஸ்டா செம்பருத்தி, ஆம்லானா நெல்லிக்காய், என்னன்னா மருதாணி, விர்ஜின் கோகனட் ஆயில். விர்ஜின் கோகனட் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணுறேன், கோல்டு ப்ரெஸ்டு. ஏன்னா நம்ம ப்ராசஸ்டு போனோம்னா அதில் இருக்க நேச்சுரல் எலமெண்ட்ஸ் எல்லாமே இருக்காது. ஸோ கோகனட் ஆயில் ரொம்பவே முக்கியம் ஹேர் க்ரோத்துக்கு. அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வெட்டிவேர் ரூட்ஸ். இது எல்லா இன்க்ரீடியன்ஸுமே மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஹேருக்கு அண்ட் டேண்ட்ரஃப் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்காக, ஸ்கேல்புக்காக, ஸ்கேல்ப் ஸ்ட்ராங் ஆகும், ஹேர் ரூட்ஸ் ஸ்ட்ராங் ஆகும், ஹேர் ரீக்ரோத் ஆகும், அண்ட் பாடி குளிர்ச்சி ஆகிடும். சிலருக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகிறது மெயினான காரணம் பார்த்தீங்கன்னா பாடி ஹீட்டுனால தான், தலை வந்து சூடாக இருக்கும், அதுக்காக தான் வந்து ஹேர் ஃபால் ஆகிறதே. இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஹேர் ஃபால் கண்ட்ரோல் அண்ட் ஹேர் ரீக்ரோத்துக்காக தான். எப்படி யூஸ் பண்ணணும்னா, மசாஜ் பண்ணணும் ஃபஸ்ட்டு, ஹெட் பாத்துக்கு முன்னாடி மசாஜ் பண்ணணும். கொஞ்சம் ஆயில் எடுத்துக்கிட்டு ஹேர் ரூட்ஸ்லேருந்து மசாஜ் பண்ணணும். இந்த ஃபிங்கர் டிப்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த டிப்ஸை வச்சு நல்லா மசாஜ் பண்ணணும். ஒன்று நீங்கள் பண்ணுங்கள், இல்லைன்னா வீட்டில் யாராவது அம்மா பாட்டி யாராவது இருந்தாங்கன்னா நல்லா மசாஜ் பண்ணுவீங்க, அதுதான் முக்கியம். ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகி அது ரீக்ரோத், நியூ ஹேர் ரூட்ஸ்லேருந்து முளைக்கணும்னா நல்லா மசாஜ் பண்ணணும், டைம் எடுத்து பண்ணுங்க. அண்டு அதுக்கப்புறம் மசாஜ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 10-15 minutes ஹெட் பாத் கொடுத்துருங்க. அண்டு இந்த மாதிரி பண்ணாதீங்க, இந்த மாதிரினா ஹேர் ஆயில் போட்டுட்டு நைட் ஃபுல்லாக தூங்குறது அண்ட் ஒன் டே ஃபுல்லாக அப்படியே இருக்கிறது, ஹேர் ஆயில் ஆயில் வச்சுட்டு அப்படியே வேண்டாம், ரொம்ப குளிர்ச்சி ஆயிட போகுது. ஸோ நீங்கள் வந்து ஹெட் பாத் பண்ண போறீங்கன்னா அதுக்கு 10-15 minutes முன்னாடி மசாஜ் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு ஹேர் பாத் பண்ணிடுங்க, சரிங்களா. அண்ட் இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா
சன்லைட்டில் வைக்கவே கூடாது. ப்ரிப்பரேஷன் பண்ணும்போதுமே சன்லைட் படவே கூடாது. அண்ட் நீங்களும் பார்த்தீங்கன்னா ஹீட் பண்ணி ஆயில் யூஸ் பண்ண தேவையில்லை, பாட்டிலேருந்து டைரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். ஹேர் ஆயில் வந்து என்ன கலர் அண்ட் டெக்ஸ்சர் அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி லைட் க்ரீன் அந்த கலரில் இருக்கும். ஸ்மெல் பார்த்தீங்கன்னா ஃபுல் அந்த ஹெர்பு ரூட் அந்த வாசனை இருக்கும். அந்த இதெல்லாம் போட்டு காய்ச்சின என்ன இருக்கும் இல்லைங்களா, அந்த அந்த வாசனை இருக்கும். ஸோ டைரெக்டாக நீங்கள் வந்து கையில் போட்டு அதுக்கப்புறமா கையிலேயே ஜென்டலாக ரப் பண்ணி அதுக்கப்புறம் ஹேர் ரூட்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ரொம்ப ஸ்டிக்கியாகவும் இருக்காது, ரொம்ப திக்காகவும் இருக்காது. அண்ட் காய்ஸ் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிங்கன்னா ஒரு 2 days வெயிட் பண்ணுங்கள். 2 days கழித்து தான் நான் சென்ட் பண்ண முடியும், ஏன்னா ப்ரிப்பேர் பண்ணி தான் நான் அனுப்ப முடியும். ஸோ ஆல்ரெடி ஸ்டாக் வச்சா அது வந்து ஃப்ரெஷ்ஷே கிடையாது. ஸோ என்னோட கான்சன்ட்ரேஷன், என்னோட ஃபோக்கஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்காக ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கணும், அப்பப்போ செஞ்சு கொடுக்கணும், அதுதான் வந்து என்னோடய ஃபோக்கஸே. உங்களுக்கு வந்து இந்த ஹேர் ஆயில் வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஆயில் மேலே ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும் கேட்டுட்டு கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்த வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.